தமிழ் துளி தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது கபாடம் என்ற சொல். இதை கேட்ட உடனேயே இது வடமொழி சொல் என்று உடனே முடிவு கட்டிவிடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் தொல்காப்பிய பெருமான் ஒரு அறிவுரையை, ஒரு அடிப்படை நெறியை, சொல்லை, ஒரு சொல்லை எப்படி அறிவது, அதன் மூலத்தை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்பதற்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார். அவர் சொல்லுவது அடிப்படையில் பார்த்தால், மொழி அதாவது சொல், அவர் காலத்தில் மொழி மொழி என்று அவருடைய ஆட்சியில் நூலில் இடம்பெற்றிருக்கிறோம்னா சொல் என்ற பொருள் வரும். மொழி மொழிப்பொருள் காரணம் விழிப்பத் தோன்றா. ஒரு சொல்லை பார்த்த அளவிலேயே, பார்த்த மாத்திரத்திலே அது இன்ன காரணத்தினால் உண்டான சொல் என்று தெரிந்து விடாது. அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் காரணம் புரியும். அப்படி ஆராய்கின்ற தன்மை நம்மிடத்திலே இருந்தால் இது மிக சுவையான ஒரு பொழுதுபோக்காகவும் ஒரு அறிவு விருந்தாகவும் கூட நமக்கு அது அமைந்துவிடும். நமக்கு நேரம் போவது தெரியாத அளவுக்கு அது நம்மை ஈர்த்து கொள்ளும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த கபாடம் என்ற இந்த சொல் உண்மையிலேயே அது கப்பாடம் என்ற சொல். கப்பு என்பது அது எனக்கு உறவாக இன்னொரு சொல்லையும் சொல்லிவிடுகின்றேன். கபாலம் என்று ஒரு சொல் இருக்கிறது, தலையை குறிக்கும். மலாய் மொழியிலே கூட அதை கப்பாலா என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கபாலம் கபாலம் என்று அது வடமொழியும் சொல்கிறோம். இல்லை, அதுவும் கப்பாலம். கப்பாலம் என்பதனுடைய வேர்ச்சொல் மூலம் வேறு, கப்பு தான் அது அதில் இருந்து அந்த ஒளி, ஆனால் பொருள் வேறு. அதே போல கப்பாடம் என்கின்ற இந்த சொல், இது மூலம் அடிச்சொல் வந்து கப்பு. கப்பு மரம் என்பது வந்து கொப்பும் கிளையுமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்படி கிளை பிரிகிறதே, அப்படி பிரிகின்ற அந்த பிரிவர் கப்பு, கப்பு விடுதல் என்றும் சொல்லுவார்கள். கதவு, வீட்டிலே ஒற்றை கதவு இருக்கு, இரட்டை கதவும் இருக்கிறது. ஒற்றை கதவு என்பது ஒரு பக்கமாக அப்படியே திறந்து மூடுவது, சாத்துவது. இரட்டை கதவு என்பது இரண்டாக நாம் அப்படி தள்ளலாம். அப்படி இரண்டாக நடுவில் அப்படி பிளந்தால் போல அப்படியே பிரிந்து போகும், மீண்டும் வந்து சேர்ந்துவிடும். இந்த வகை கதவுகளுக்கு அதனுடைய அமைப்பு வைத்து தமிழிலே பெயர் வைத்திருக்கிறார்கள். சிறகு கதவு, பறவைக்கு இரண்டு சிறகு இருக்கிறது போல அப்படி இரண்டாக பிரிந்திருப்பதனால சிறகு கதவு என்று இவ்வகை கதவுக்கு பெயர். இன்னொன்று போர்க்கதவு என்று சொல்வார்கள். வந்து பொருந்துவது, பொரு, ஒரு ஓர் என்று அமைவது போல பொரு போர் என்று தெரிந்திருக்கிறது. அப்படி என்றால் அதுவும் இரட்டை, சிறகு போல இரட்டை, அப்படி இரட்டையாக போய் திரும்ப வந்து சேருவது. ஆகையினால பொரு என்ற அந்த மூலத்திலிருந்து போர், போர்க்கதவு என்றும் பேர். அங்கிருந்து சண்டை போடுகின்ற நிலை ஒன்றும் அந்த கதவில இல்லை. போர்க்கதவுனா இரட்டை கதவு, சிறகு கதவு என்று. இதே அடிப்படையில் தான் கபாடம் என்கின்ற அந்த சொல், கப்பாடம் என்ற கப்பு, ஆடம் என்கின்ற அந்த இரண்டு உறுப்பு, இரண்டு கூறுகள் சேர்ந்து அது கபாடம் என்று சுருங்கியது. அந்த இப்பண்ணா அதிலிருந்து சுருங்கியது. இதை தொகுத்தல் திரிபு என்று சொல்வார்கள். ஒரு இருந்த ஒரு எழுத்து மறைந்து விட்டது, அது தொகுத்தல் திரிபு என்று சொல்வார்கள். அப்போ கப்பாடம் கபாடம் என்று வந்தது. கபாடபுரம் என்பது இரண்டாம் தமிழ் சங்கம் இருந்த இடத்திற்கு பெயர், குமரி நாட்டிலே. அது கடற்கரை, கடல் சார்ந்த பகுதிக்கு இருக்கின்ற தலைநகரம் பாண்டியருக்கு. அதனால் அதுக்கு கபாடபுரம்னு பேர் வைத்திருக்கின்றார். அங்கே அந்த கதவின் சிறப்பு, அந்த கோட்டையினுடைய சிறப்பு, அதை பற்றி அந்த பெயர் வந்திருக்கலாம் என்று அறிஞர்கள் கருதுகின்றார்கள். எதையாக இருந்தாலும் கபாடம் என்கிற சொல் கதவு என்பது குறிக்கிறது. இயல்பான கதவு, கதவு என்று சொல்லப்படும். அம் என்றவன் சேர்த்தால் அது பெரிய கதவு, கதவம் என்று சொல்லப்படும். அந்த அடிப்படையிலே தான் கபாடம் என்கிறது அந்த அம் சாரியை வந்து பின்னால் இருக்கிறது. அம் என்ற அந்த பின்னொட்டு என்ன பொருள் கொடுக்கிறது, அது பெரியது என்ற தன்மையை காட்டுகிறது. கபாடம் உண்மையிலே அது தூய தமிழ் சொல்.